முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தில் மேலும் 850 கோடி ரூபாய் முதலீடு ஈர்ப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவனம் ரூபாய் 500 கோடியில் உற்பத்தி மையத்தை விரிவாக்கம் செய்ய ஒப்பந்தம். சென்னை மற்றும் கோவையில் 250 கோடியில் மின்னணு உற்பத்தி மையத்தை நிறுவ விஸ்டியன் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். காஞ்சிபுரத்தில் 100 கோடியில் சென்சார்ஸ் மற்றும் டிரான்ஸ்டி யூசர்ஸ் உற்பத்தி மையம் அமைக்கிறது விஷய் பிரிசிஷன் நிறுவனம். பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த புதிய வழிமுறைகளை வகுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை. அறநெறி சார்ந்து வாழ்த்தல் சமூக மேம்பாட்டுக்கான சிறிய கருத்துக்கள் தான் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தல். செபி செயல்பாடுகள் குறித்து விசாரணை நடத்த நாடாளுமன்ற பொது கணக்கு குழு முடிவு. செபி தலைவர் மாதவி பூச்சை நேரில் அழைத்து விசாரிக்க திட்டம். தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. கிராமுக்கு 50 உயர்ந்து 6720 ரூபாய்க்கு விற்பனை. வக்பு வாரிய திருத்த மசோதா அவசர கதியில் ஆய்வு செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் கண்டனம். எதிர்க்கட்சிகள் கருத்துக்களை தெரிவிக்க போதிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் பாஜக ஆட்சியின் போது கொரோனா நிதியில் 7000 கோடி ஊழல். தலைமை செயலாளர் தலைமையில் குழு அமைத்து விசாரிக்க அமைச்சரவை ஒப்புதல். டெல்லியில் அதிகாலை முதல் பலத்த மழை. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல். வாகன ஓட்டிகள் கடும் அவதி. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நீர்வரத்து அதிகரிப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து 21000 கனஅடி உபரிநீர் திறப்பு. மின்சார வாகனங்களுக்கு இனி மானியம் கிடையாது. ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி திட்டவட்டம். ஆறுகள் கால்வாய்கள் ஓடைகளில் வரும் தண்ணீரை பயன்படுத்தி மின் உற்பத்தி. சிறு புனல் மின்திட்ட கொள்கைக்கு ஒப்புதல் அளித்த தமிழ்நாடு அரசு அரசாணை. அரசு விரைவு பேருந்துகளின் முன்பதிவு புதிய உச்சம். புதன்கிழமை மட்டும் 35140 இருக்கைகள் முன்பதிவு.